ஜியா சேனல் இன்னைக்கு பாலிட்டிக்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, பொறுத்துக ஏ ரிஷிகுமார் சுக்லா, இதுக்கு விடையே பார்த்தீங்கன்னா ரெண்டு. சிபிஐ இயக்குனர் பி சுஷில் சந்திரா, விடையே பார்த்தீங்கன்னா ஒன்று. தேர்தல் ஆணையர் சி பிரதீப் சிங் கரோலா, விடை பார்த்தீங்கன்னா நாலு. சிவில் விமான போக்குவரத்து துறையின் செயலர் டி சுமன் குமாரி, விடை பார்த்தீங்கன்னா மூன்று. பாகிஸ்தானின் உரிமையியல் நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்து பெண். அடுத்த குவஸ்டின் 39, இந்தியாவின் மிகப்பெரிய பன்மை கலாச்சார வீதி திருவிழாவான காலா கோடா கலை திருவிழா எங்கு கொண்டாடப்படுகின்றது? விடை பி மும்பை. அடுத்த குவஸ்டின், அன்டவுட்டன்ட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்டவுட்டன்ட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சி ப சிதம்பரம். 41வது குவஸ்டின், 2019 ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தினத்திற்கான கருத்துரு என்ன? விடை பார்த்தீங்கன்னா டி ஐஎம் அண்டு ஐ வில். 2019 ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தினத்திற்கான கருத்துரு என்ன? விடை பார்த்தீங்கன்னா டி ஐஎம் அண்டு ஐ வில். 42வது குவஸ்டின், சாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை பெற்ற முதல் இந்தியர் யார்? சாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை பெற்ற முதல் இந்தியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பி ஸ்னேகா பார்த்திபராஜா. அடுத்து 43வது குவஸ்டின், தமிழக அரசு தமிழக சூரிய மின்சக்தி கொள்கை 2019 என்ற புதிய கொள்கையை எப்போது வெளியிட்டது? தமிழக அரசு தமிழக சூரிய மின்சக்தி கொள்கை 2019 என்ற புதிய கொள்கையை எப்போது வெளியிட்டது? விடை பார்த்தீங்கன்னா ஏ 2019 பிப்ரவரி 4. 44வது குவஸ்டின், இந்தியாவின் முதல் மாபெரும் நீர் உணவு பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா சி ஆந்திர பிரதேசம். அடுத்து பொறுத்துக 45வது குவஸ்டின், சர்வதேச ஈர நிலங்கள் தினம், விடை பார்த்தீங்கன்னா 4 பிப்ரவரி 2. பி பெண் பிறப்புறுப்பை சிதைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், விடை பார்த்தீங்கன்னா 3 பிப்ரவரி 6. சி தேசிய குடற்புழு நீக்கல் தினம், விடை பார்த்தீங்கன்னா 2 பிப்ரவரி 10. டி உலக வானொலி தினம், விடை பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 13. இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா பி 4 3 2 1. 46வது குவஸ்டின், எந்த சரத்தானது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடுகிறது? விடை பார்த்தீங்கன்னா சி சரத்து 61. 47வது குவஸ்டின், கீழ்கண்ட எந்த அமைப்பானது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேர்வாளர் குழுவில் இடம்பெறவில்லை? விடை பார்த்தீங்கன்னா சி மாநில சட்டமன்ற மேலவை. கீழ்கண்ட எந்த அமைப்பானது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேர்வாளர் குழுவில் இடம்பெறவில்லை? விடை பார்த்தீங்கன்னா சி மாநில சட்டமன்ற மேலவை. 48வது குவஸ்டின், பண மசோதா தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. 1 மக்களவை சபாநாயகரின் முன் அனுமதியுடன் மட்டுமே இதனை அறிமுகப்படுத்த இயலும். 2
இதனை மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்த இயலும்? மேற்கூறியவற்றுள் சரியானது எது எவை? இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா பி, இரண்டு மட்டும். எது சரினா ரெண்டாவது, இதனை மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்த இயலும். இதுதான் சரி. 49வது க்வெஸ்சன், எந்த சரத்தானது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது? விடை பார்த்தீங்கன்னா சி, சரத்து 214. எந்த சரத்தானது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது? விடை பார்த்தீங்கன்னா சி, சரத்து 214. அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் ரிட் எனப்படும் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? கீழ்கண்டவற்றுள் ரிட் எனப்படும் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா டி, ஏ மற்றும் சி ஆகிய இரண்டும். ஏ உச்ச நீதிமன்றம், சி உயர் நீதிமன்றம். 51வது க்வெஸ்சன், டேஸ் என்பவர் இந்தியாவில் பதவி வழியாக இரண்டாவது இடத்தில் உள்ளார். டேஸ் என்பவர் இந்தியாவில் பதவி வழியாக இரண்டாவது இடத்தில் உள்ளார். விடை பார்த்தீங்கன்னா டி, குடியரசு துணைத் தலைவர். 52வது க்வெஸ்சன், கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டமானது தில்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி என்னும் தகுதியை வழங்கியது? கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டமானது தில்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி என்னும் தகுதியை வழங்கியது? விடை பார்த்தீங்கன்னா ஏ, 69வது திருத்தச் சட்டம் 1991. 69வது திருத்தச் சட்டம் 1991. 53வது க்வெஸ்சன், பிரதமர் என்னும் பதவி டேஸ் நாட்டில் முதலில் உருவானது? பிரதமர் என்னும் பதவி டேஸ் நாட்டில் முதலில் உருவானது? விடை பார்த்திங்கன்னா பி, இங்கிலாந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோடு இந்த வீடியோ முடிவடைந்தது. இந்த வீடியோ கீழேயே விடைகளும் கொடுத்துருக்கேன், நீங்களும் பயிற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு.